சரிகமா கார்வா மினி தமிழ். இவன கொன்னாதான் சரியா வரும். சாப்பிடுங்கய்யா. சாப்பிட கொடுத்தா அது சாப்பிடாம எதுதோ ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவரோட வாய் பேச முடியாது. அதுவும் இல்லாம அவரு கொஞ்சம் புத்தி சரியில்லை. எத்தனை வாட்டி அச்சு தொத்தினாலும் இங்கேயே திரும்ப திரும்ப வந்து கஸ்டமரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு மேடம். ஏய் ஹலோ, உங்க அண்ணனோ அப்பாவோ இப்படி இருந்திருந்தா அவங்களையும் இப்படித்தான் அடிப்பீங்களா? இவரே பாவம், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காரு. இவரை போய் டார்ச்சர் பண்றீங்க? இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. பயப்படாம ஃபுல்லா சாப்பிடுங்க. பெரியவர நல்லா சாப்பிடுங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா குடிங்க, தண்ணி குடிங்க. பிளேட் எங்க கொடுங்க. போடுறீங்க உங்க ஆட்டத்தை முடிக்கிற. ரோஜா, உங்க அத்தை போன் பண்றாங்க. பரவாயில்ல ஸ்னேகா, நீங்களே எடுத்து பேசுங்க. ஹாய் ஆண்டி. என்னம்மா நீ போனை எடுக்கிற? ரோஜா எங்க? ஆண்டி பயப்படாதீங்க, உங்க மருமக நல்லா தான் இருக்காங்க. ஓ, என் பொண்ணு கூட பீச்சில் விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்க புள்ளையும் சேர்ந்து தான் விளையாண்டுட்டு இருக்காரு. சரி சரி, சந்தோஷம், என்ஜாய் பண்ணட்டும். ஸ்னேகா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க ஆண்டி.
ஆக்சுவலி அர்ஜுன் ரோஜாவை அங்கே அனுப்புனதுக்கு காரணமே வந்து அவங்க சாந்தி முகூர்த்தத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, வீட்டில் பண்ண முடியாத சூழ்நிலை, அதனால தான் அங்கே அனுப்பி வச்சோம். நீ எப்போவாவது வீட்டுக்கு வருவல்ல, அப்போ விவரமாக சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யாரையுமே தெரியலம்மா. விடுங்க ஆண்டி, என்கிட்ட சொல்லிட்டீங்கள, நான் பார்த்துக்கிறேன். சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னென்ன அரேஞ்ச் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரோஜாவே உங்ககிட்ட சொல்லுவா பாருங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்தா? சரிங்க ஆண்டி. சரிமா. என்னங்க? ஓகே ஓகே, கொஞ்சம் இங்க வாங்களேன். என்ன சினேகா? அர்ஜுனோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னவா? இன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம், அத கொண்டாடுறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்களா. ஓ அப்படியா? ஆமாங்க, அவங்க அம்மாவே சொன்னாங்க ரூம் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நம்ம அரேஞ்ச் பண்ண போற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஓகே சினேகா. அம்மா, என்னம்மா? என்னம்மா, நான் ஷாப்பிங் போற வரீங்களா? அம்மா உங்க கூட வர மாட்டா, நாங்க பாத்துக்கறோம். நீங்க போயிடு வாங்க. ரோஜா, உன்னோட செல்போன் இங்க இருக்கு. பரவால ஸ்னேகா, அங்கேயே வச்சிட்டு போங்க. பை பை. இங்க பாருங்க. ஏண்டி, ரூம் தான் புக் பண்ணிருக்கோம்ல, பேசாம அங்கே போயிருக்கலாம்ல. ரூம் குள்ள போய் கதவு மூடி நாலு செவத்து பாத்துட்டு இருக்கவா? இங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் என்ஜாய். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமாண்டி. யாரு சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடி. யாருன்னு தெரியலையே. நீயே கண்டுபிடி. என் கண்ணு வலிக்குது. யாரு? நீதானா? ஏடி லேட்டா? தோ இருக்காலே. ஹாய். மாத்ரா மாத்ரா மாத்திட்டே இருக்கா. போதோண்டின்னு சொல்லி கைய புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். கேக் ஆர்டர் பண்ணியாச்சா? பண்ணிடலாம். வந்ததே லேட்டு. இதுல உங்களோட கேச்ச பாரு. உட்காரு. Isn't she looking nice? Hey, சும்மா இருடி. Hey, இவகிட்ட இப்ப பேசினா தான் நீ உண்டே ஸ்ட்ரெஸ்ல. First beach க்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கேக் கட் பண்றோம். ஓகே டன் டன். ஓகே. என்ன? என்ன மேடம்? உங்களை பார்க்க தாங்க வந்தேன். யார் நீ? எதுக்கு நீ என்ன பார்க்கணும்? நான் போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரியா? ஏங்க, ஒரு நிமிஷம் கோபப்படாதீங்க, நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க? நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, அதானே சொல்ல போறீங்க? நீங்களா அப்படி நினைச்சிட்டா நான் என்னங்க பண்ண முடியும்? ஸ்டாப் இட். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உங்க புத்தி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏங்க, அப்படி இல்லங்க. பேசாதீங்க. யூ ஆர் சீப் ஃபெலோ. ஸ்ரீய வீடியோ எடுத்தாங்களே, அவனுங்களை விட நீ மோசமானவன். ஐயோ சாரிங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். மூஞ்சிய பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. திரும்ப நான் உன்னை பார்த்த என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வாங்கி போலாம். எங்க ஒரு நிமிஷம் பிச்சுடுவேன். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணலாம்? தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கிளீன் பண்ணுப்பா. ஓ மேடம், மேடம் வேணாம் மேடம். ஏ என்ன? இல்ல, ரூம்லாம் ஒரே டஸ்டா இருக்கு. அதான் மேடம், நான் கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன், நீங்க கொஞ்ச நேரம் வெளிய இருங்க மேடம். ஓகே வாங்க. அப்பாடா,
அவர். மேடம் கிளீன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேக் வெட்றோம்டி, அதுக்கு அப்புறம் தான் எல்லாம். ஓகேவா? ஓகேவா ஆரடி. என்ன பர்த்டேக்கு அமைதியாவே இருக்கீங்க? ஓகே சரிடி. பதுவே ஏய் நீ வெடி பார்க்கற டக்ஸி கேக் பண்ண. என்ன நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பாட்டுக்கு ஓரமா நின்னு ஃபோன் பேசிட்டு இருந்தேன், ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சது நீங்க தான், முத்தம் கொடுத்ததும் நீங்க தான். அது அது ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு. ஆனா நடந்தது நிஜம் தானே? இங்க பாருங்க, அன்னைக்குள்ள சிச்சுவேஷன் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. ஒத்துக்கிறேன், அந்த சிச்சுவேஷன்ல என் மனசுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கோயில்ல நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னது நான் இல்ல. இல்லன்னு போய் சொல்லாதீங்க, சொன்னது நீங்க தான். சொன்னது என்னமோ நான் தாங்க, ஆனா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. அது எப்படி? நீங்க சொன்னது உங்களுக்கு எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? உங்க கிட்ட கேட்ட பேர் எடுக்கணும்னே அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அத விடுங்க, இப்ப நான் உங்களை தேடி வந்தது உங்க மொபைல் போனை கொடுத்துட்டு போகதான். நீங்க ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சு என் பாக்கெட்ல போட்ட மொபைல் போன் இந்தாங்க. இந்த மெமரி கார்டையும் நீங்களே வச்சுக்கங்க. இது எதுக்கு? புடிங்க, உங்க பேச்சையும் மீறி ஒரு தடவை இந்த மொபைல் ஆன் பண்ணிட்டேன். உடனே தப்பா எடுத்துக்காதீங்க, மொபைல் ஆன் பண்ணி டயல் நம்பர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் புடிச்சு அடிச்சு துவச்சு அவங்க மொபைல்ல இருக்கிற எல்லா மெமரி கார்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே அவனுங்க எந்த பொண்ணையும் தப்பாவே வீடியோ எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மொபைல கொடுக்கலாமேனு தான் கொஞ்சம் லேட் பண்ணேன். சாரி, நான் வரேன். கோபத்தில் ரசிக்கிறேன் சாயவே நினைக்கிறேன் நினைக்கிறேன்
முடிஞ்சுதா? அப்படியே கண்ண தொற காதல் ஒரு கண்ணாடி அது உடைந்தால் எப்படி ஒட்டுமடி கடலில் உள்ள மீனெல்லாம் கரையில் எப்படி நீந்துமடி காதல் இவதான் என் வைஃப் ஒரு கண்ணாடி அது உடைந்தால் எப்படி ஒட்டுமடி பாத்தியா என் வைஃப் எவ்வளோ அழகா இருக்கானு நோ சார் அத்தை சொன்ன டைம் 8-9 மணி தான் நல்ல நேரம் அதுக்கு முன்னாடியும் போக கூடாது பின்னாடியும் போக கூடாது ஆமா ரோஜா என் அம்மா என்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன சார் அது அதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது அத உடனே செய்யணும் அந்த மாதிரி இதுவும் நல்ல விஷயம் தானே ரோஜா லைஃப்ல உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்ப வெறுமையா இருந்தது வெயில் காலம் மாதிரி நீ வந்த பிறகு அது வசந்த காலமா மாறிடுச்சு என் மனசுல இப்ப நிறைய பூ பூத்திருக்க ஏன் ரோஜா ஏண்டா இவனை வாழ்க்கையில சந்திச்சோன்னு என்னைக்காவது நீ நினைச்சிருக்கியா பல தடவை சார் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு எந்த சலனமும் இல்லாம இருந்துச்சு உங்களை பார்த்த பிறகு அது டோட்டலா மாறி போச்சு சார் என்ன அறியாம என் மனசு உங்ககிட்ட போயிடுச்சு அப்பதான் நினைச்சேன் ஏன்டா இவர லைஃப்ல பார்த்தோன்னு நான் உங்கள்
ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாம டிவி ஷோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழையை போலே